Hello guys, welcome to Words Club Banking. Myself Pavithran Munusamy. So ipo indha video la enna paaka porom appadina or interesting ana and then adhe maari or job opportunities um vandu or high level salary kedaikira mariyana or job opportunities irukra or courses dhaan paaka porom. Vaanga andha courses enna and thoda job opportunities la enna gerade therinjikkuvom. Let's get into the video. So 12th முடிச்சதுக்கப்புறம் ஸோ 12th கம்ப்ளீட் பண்ண மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்சஸ் வந்து எடுத்து படிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 4 இயர்ஸ் டிகிரி கோர்சஸ். ஸோ அது என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ், பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் தான். ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஏர்கிராஃப்ட். ஸோ இப்போ நம்ம ஏரோப்ளேன், ஓகே ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவோம், ஏர்கிராஃப்ட்டு இல்லை வந்து ஹெலிகாப்டர், ஸோ ட்ரோனு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் கீழே தான் வரும். ஆல்மோஸ்ட் மிசைல் லான்ச் பண்ணுவாங்க, மிசைல் ராக்கெட்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து ஏரோனாட்டிக்கலோட ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான். ஃபைன். ஸோ இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, ஸோ பேசஞ்சர்ஸ் இப்போ ஏரோப்ளானே வந்து நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி அதுக்கு ஒரு மாதிரியான டிசைன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி கார்கோஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, ஸோ அது வந்து கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட டிசைனிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வேரியஸ் ஆகும். அதே மாதிரி மிசைலு, ஸோ இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட், ஸோ அப்போது ஏரோப்ளேன் ரிலேட்டடாக, தட் மீன்ஸ் ஸோ வானத்தில் பறக்கிறது எல்லாமே, அது எல்லாமே மிஷின்ஸ். ஸோ அந்த ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மிஷின்ஸ். அந்த ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஓவரால் நிறைய நாலேஜஸ் தேவை. ஸோ ஒரு ஒரு ஏரோப்ளேனோ ஒரு ஹெலிகாப்டரோ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் பறக்கணும் அப்படின்னா கம்பல் இல்லை வந்து அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட், அதாவது சிவில் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங், இவங்க எல்லாரோட நாலேஜஸும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு 4 இயர்ஸ் டிகிரியில் ஃபுல்லாகவே ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸு, ஏர்கிராஃப்ட் வந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு என்ன ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த கோர்சஸ் ஃபுல்லாகவே வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கோர்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஓகே ஃபைன், ஸோ இது படித்து முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நிறைய நியூஸில் வந்து பார்த்துருப்போம், ஏர்பஸ், போயிங் விமானம், ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு இந்த வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருப்பேன், ஏர்பஸ், போயிங். இது எல்லாம் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதெல்லாமே ஏர்கிராஃப்ட் வந்து டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ். ஏர்பஸ் அப்படின்னா அது கம்பெனி. ஸோ அவங்க வந்து நிறைய கமர்ஷியல், அதாவது கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்டு, பேசஞ்சர்ஸ் ஏர்கிராஃப்ட்டு, அதே மாதிரி டிஃபென்ஸுக்கு தேவையான ராக்கெட்ஸு, ஏரோப்ளான்ஸு, ஸோ இந்த ஹெலிகாப்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி, ஸோ எந்தெந்த நாட், இது வந்து ஒரு எம்என்சி, யூரோப்பியன் பேஸ்டு மல்டிநேஷனல் கம்பெனிஸு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே என்னென்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க, எல்லா கண்ட்ரிலையுமே ஆர்மியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, மிசைல்ஸ் வந்து யார் தயாரிக்கிறாங்களோ அந்த கம்பெனிலேருந்து வாங்குவாங்க. அதே மாதிரி போர் விமானங்கள்னு சொல்லுவோம், ஸோ போருக்காக யூஸ் பண்ணுற ஹெலிகாப்டர்ஸு, ஏரோப்ளேன்ஸு, ஸோ இதனோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே என்டையராக வந்து டிஃபர் ஆகும் பேசஞ்சர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களோட இராணுவத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும், ஆர்மியை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து அவங்க அந்த யார் தயாரிக்கிறாங்களோ அந்த கம்பெனிஸ்கிட்டருந்து வாங்குவாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக, தட் மீன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக எத்தனை கண்ட்ரி இருக்குது, அத்தனை கண்ட்ரீஸ்க்கும் ஆர்மியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏர்கிராஃப்ட்டு, ராக்கெட்ஸ் இது எல்லாமே தேவை. இது எல்லாம் வந்து தயாரிக்கிறது வந்து ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் தான். ஏர்பஸ்ஸு, போயிங் இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் கம்பெனி. ஏர்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லார்ஜஸ்ட் கம்பெனி, யூரோப்பியன் பேஸ்டு கம்பெனிஸு. இவங்க தான் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவையான போர் விமானங்கள், அதுக்கப்புறம் ஏர்பஸ்ஸு, அதாவது ஹெலிகாப்டர்ஸ், ஏர்கிராஃப்ட், இது எல்லாமே வந்து தயாரித்து இவங்க தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் தான் இருக்குது. பட் இதுக்கு மேன் பவர் வந்து அதிகமாக, ரொம்ப அதிகமாக தேவைப்படுறாங்க. ஏன்னா ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் காலேஜஸில் தான் இருக்கும். ஸோ அது நல்ல காலேஜஸ் நம்ம படித்தோம் அப்படின்னு டெஃபினட்டாக இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து நமக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ அப்போ அதனோட சேலரிலாம் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லியே வந்து ஆல்மோஸ்ட் வந்து மல்டிபிள் ஆஃப் லேக்ஸில் இருக்கும், 2 லேக்ஸ், 3 லேக்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த பிடெக் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கவர்மெண்ட்டில் வந்து நிறைய கோர்ஸ், நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதாவது ஆர்மிலேயுமே வந்து நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து டிஃபென்ஸ் செக்டர், டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ரிசர்ச் சென்டர்ஸ், டிஆர்டிஓன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் இஸ்ரோ, ஸோ ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லேயுமே, ப்ளஸ் ஏவியேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற கவர்மெண்ட் கம்பெனிஸ், இது எல்லாத்துலேயுமே நமக்கு கவர்மெண்ட்லேயுமே வந்து நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அது இல்லாமல் ப்ரைவேட்லேயுமே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸ்லேயுமே நமக்கு ஜாப் கிடைக்கும்.
ஸோ இந்த கோர்சஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து எந்த காலேஜில் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இன்ஜினியரிங் இதில் வந்து பிடெக்கில் வந்து ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்தியாவிலேயே பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் என்ன அப்படின்னா ஐஐடி கான்பூர் அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கான்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது இதுதான் வந்து இந்தியாவிலேயே பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் பிடெக் ஏரோனாட்டிக்கல் ஸ்டடீஸ்க்காக அண்ட் தென் இதை விட்டோம் அப்படின்னா செகண்ட் வந்து ஐஐடி மெட்ராஸ்லேயுமே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது அதுவுமே வந்து ரொம்ப பெஸ்ட் ஸோ ஓகே ஃபைன் இது வந்து ஐஐடியை விட்டோம் அப்படின்னா வேறு ஐஐடியில் வந்து நமக்கு தெரியும் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி கிளியர் பண்ணி அது மூலியமாக தான் நமக்கு சீட் வந்து கிடைக்கும் அண்ட் தென் இது இல்லை அப்படின்னா நம்ம ப்ளஸ் டூ மார்க்கை பேஸ் பண்ணி எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து ஜாயின் பண்ணலாம் இதுவுமே வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒன் ஆஃப் த காலேஜஸ் இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ இதில் நம்ம ஜாயின் பண்ணி வந்து படிக்கலாம் ஸோ இது இல்லாமல் இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் டீட்டெயில்ஸ் இல்லை கோர்ஸஸோட டீட்டெயில்ஸ் அட்மிஷன்ஸ் கைட்லைன்ஸ் அந்த மாதிரி தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்